சென்னையில் மழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்று ஓஎம்ஆர். அங்கு தற்போது எப்படி இருக்கிறது? பருந்து பார்வையில் பதிவு செய்திருக்கிறது புதிய தலைமுறை. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். ரமேஷ், 4 நாட்களை எட்டியிருக்கு, தண்ணீர் ஓரளவுக்காவது வடிந்திருக்கா? அங்கு மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்காங்களா? என்ன விவரம்? அதாவது இந்த ஈசிஆர் சாலையில தையூர் என்ற இடத்துல வந்து நெடுஞ்சாலைத்துறையில வந்து ஒரு பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதனால வந்து சென்னையிலிருந்து மாமல்லபுரம் செல்லும் சாலை, குறிப்பா வந்து பாண்டிச்சேரி வரை செல்லக்கூடிய பயணிகள் போக்குவரத்து எல்லாம் ரத்து செய்யப்பட்டது. இந்த நிலையில இந்த பகுதி, குறிப்பா வந்து ஓஎம்ஆர் சாலையில வந்து தண்ணீரை வந்து வெளியேற்றுறதுக்காக தமிழக அரசுடைய நெடுஞ்சாலைத்துறையுடைய பெரிய சாலை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய சாலையை வெட்டி போட்டிருக்காங்க. இதை வெட்டி போட்டாதான் தண்ணீர் வந்து கடற்கரையை நோக்கி செல்லும். என்றால வந்து தற்பொழுது ஓஎம்ஆர் முழுவதுமாக போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த பிரத்யேக காட்சிகளை பார்க்கலாம். ஓஎம்ஆர் இந்த தையூருக்கு அருகே முழுவதுமாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த கோவளம், சென்னையிலிருந்து சோழிங்கநல்லூர் வழியே செல்லக்கூடிய பாதைதான் ஓஎம்ஆர் ஓல்டு மகாபலிபுரம் சாலை. இந்த சாலையில பெரிய அளவிலான ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த பாதிப்பின் காரணமாக தண்ணீர் வடிஞ்சவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்களுக்கு தண்ணீர் எப்படியாவது வடிக்கணும்ன்றதான் அரசு முயற்சி பண்றாங்க. இதற்காக தமிழக அரசுடைய சாலைகளையே கூட வெட்டி எடுத்து அதற்கு வந்து நீர்வழி போக்குவரத்தாக தற்போது மாற்றியிருக்கிறார்கள். இது வந்து இதன் காரணமாக ஓஎம்ஆர் வழியாக செல்லக்கூடிய போக்குவரத்து என்பது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மற்றொரு முறம் ஈசிஆர் பக்கமாக செல்லக்கூடிய வாகனங்கள் செல்கிறது. நேற்று இரவிலிருந்து திருவான்மியூரிலிருந்து நீலாங்கரை வழியாக மாமல்லபுரம் செல்லக்கூடிய சாலை சரி செய்யப்பட்டிருக்கிறது. ரமேஷ், காட்சிகளின் வாயிலாக பார்த்தோம், சுமார் 100 மீட்டர் அளவுக்கு சாலை துண்டிக்கப்பட்டு அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய பணிகள் என்பது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு. இது முழுமையாக அப்புறப்படுத்த எவ்வளவு நேரம் ஆகும், எவ்வளவு நேரத்தில் இது வடியும் அப்படின்னு சொல்றாங்க? நிச்சயமாக இதெல்லாம் வடிகிறதுக்கு இன்னும் 1 நாட்களுக்கு மேல ஆகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் என்பது இந்த தேங்கியிருப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்த சாலைகள் வந்து கோயமார் சாலையில வந்து வெட்டி போட்டிருக்கக்கூடிய காட்சிகள் தான் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மற்றொரு புறம் தையூர் அருகே சாலை சரி செய்யப்பட்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. நேற்று 4 நாட்களாக தடைபட்டிருந்த இந்த ஈசிஆர் சாலை என்பது தற்போது சரி செய்யப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.